friends, welcome to Ronnie Tailors. Product edition. Can you material turn back? Channel subscribe and material back. From the sleeve or adipakil and the rendigitally no line mark panirko. The line of tilmian among the off circle potula. We get on the pro circle ill, Abdina, which is another moody round shape of moody in the marinda put on a potula. Obstacle port it, even the end circle going a day lava rather marike. In our circle port a clam. The obstacle port a clam, a cut bead port a number 10 at வந்து 4 பீட் எடுத்துக்கலாம் பீட் வந்து நெருக்கமா இருக்க வேண்டாம் அந்த மாதிரி சரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீடில் உள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பீட்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பீடுக்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க அந்த ஹோலுக்குள்ள நீடில் கொண்டு வந்துக்கலாம் நம்ம சர்க்கிள் மார்க் பண்ணிருக்க பாருங்க அந்த லைன்ல கரெக்ட்டா வர மாதிரி போடுங்க நம்ம இங்க எப்படி போட்டமோ அதே மாதிரி எல்லா சர்க்கிள்லயும் போட்டுக்கலாம் நம்ம கட் பீட்லாம் போட்டுட்டு நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன் ஜெரி த்ரெட்டால செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் Single thread மட்டும் நம்ம knot போட்டுறோம் பாருங்க ஒரு thread-ல knot போட்டுட்டு ஒரு thread வந்து நம்ம அப்படியே விட்டுறோம் கட் பீட ஒட்டிலுமே chain stitch வர மாதிரி போட்டுக்கலாம் Chain stitch வந்து நம்ம ரெண்டு பக்கம் போட்டுறோம் உள் பக்கமா வெளி பக்கமா அதே மாதிரி இதலயும் போட்டுறோம் இப்போ நம்ம வந்து நீடில் நம்பர் 10 எடுத்துர்க்கேன் கட் பீட் போட்டுக்கலாம் லோட் ஸ்டிட்ச் மாதிரி நல்ல கிராஸ்ல வர மாதிரி போடணும் மேல நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம் இப்போ இதல கட் பீட்லாம் போட்டுட்டு இதல லீஃப் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதல வந்து நம்ம ஒயிட் பீட் போட்டுக்கலாம் இதில வந்து ஒயிட் பீட் போட்டுட்டு அத சுத்தில வந்து ஜர்தோ ஸ்பிரிங் போடணும் கட் பண்ணி வச்சிருக்கோம்லையா ஜர்தோ ஸ்பிரிங் போட்டுக்கலாம் ஜர்தோ ஸ்பிரிங்க்கு நீடில் நம்பர் 10 நம்ம எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ள போட்டுக்கலாம்
அப்புறம் பீட்ஸ்லாம் போட்டுட்டு சில் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இதை ஒட்டிலுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். அடுத்தது வந்து நான் கிரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சுற்றி சுற்றிட்டு நெடில் உள்ள அரைக்கிறலாம். அப்புறம் அதில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடியல் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அதுக்கு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அந்த லீஃப்ல வந்து நம்ம த்ரெட் போட்டுக்கலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். கிரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சுற்றி சுற்றிட்டு நேடியில் வந்து இந்த ஷார்ப் பகுதியில் போட்டுக்கலாம். லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே லைனில் வர்ற மாதிரி போடணும். இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒயிட் பீடு இது சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். எடுத்தது பக்கத்திலே நீடில் உள்ள போட்டுட்டு நம்ம வந்து ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு ஸ்லீவோட ஒயரத்துக்கு அங்கங்கே லீஃப் போட்டிருக்கோம். லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பீடும் அதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங்கும் நம்ம போட்டிருக்கோம்.
போட்டுட்டு திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். பீடுக்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டிச் போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுருக்கலாம், இங்கே போட்டோம் இல்லையா அதே மெத்தடு தான். போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம், ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. உள்பக்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத், இந்த இதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வைக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஸ்டிச் எல்லாம் தெரியாது. நாட் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வர்ற மாதிரி இந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு நாட் ரெடி ஆகிட்டு. இன்னொரு டைம் போட்டுக்கலாம், ரெண்டு நாட் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். நம்ம இதை கட் பண்ணிடலாம். நீடிலுக்கு அடியில் த்ரெட் அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். நம்ம அதை கட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம், நெக்குக்கு வந்து சேம் பார்டர் லைன் தான் வரும். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் நெக்குக்கும் வரும். பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மல் நெடியில் இவ்வளோ சூப்பரான டிசைன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.